வணக்கம். இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறதுன்னு சொன்னால் எப்படி பார்பிக்யூ வீட்டில் செய்கிறதுன்னு சொல்லி, வீட்டில் ஹோட்டல்ஸ் ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நீங்கள் எங்கே போனாலும் எப்படி பார்பிக்யூ செய்கிறது ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து, இப்போ ஹெல்த்தியாக செய்கிறது, உடம்புக்கு எந்த ஆரோக்கியங்களுக்கு கேடு இல்லாமல் ஹெல்த்தியாக செய்கிறன்றதை இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கனோட வந்து இது வந்து தாய் கட்லட்ஸ்ன்னு சொல்கிறேன். தாய் கட்லட்ன்னு சொன்னால் கூடுதலான, அதாவது வந்து கொழுப்புகள் இல்லாத பக்கம் அதை எடுத்து ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் ஒனியன் கராம்பு எல்லாம் போட்டு இடித்து இதில் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் தேனை விட்டு எலுமிச்சம் பழச்சாரை புளிஞ்சு விட்டு அதுக்குள்ளே இன்னும் மிளகாத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு சொல்லுவீங்க, கருவேப்பிலை ரம்ப மணம் வந்து இன்னும் மிகவும் சுவையாகிறதுக்கு கருவேப்பிலை ரம்ப எல்லாம் அடித்து செக் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போட்டிங்கன்னா மணம் இன்னும் மிகவும் நல்ல மிகவும் என்னென்னு சொல்கிறது நல்லா இருக்கும். அடுத்தது வந்து ஒனியனில் வந்து வெங்காயத்தில் வந்து சலட் ஒனியன் என்று சொல்லுவாங்க, இதை வந்து சலட் ஒனியன் என்று சொல்லுவாங்க. கரி ஒனியன்ஸ் இது வந்து ரெட்டாக இருக்குது, இது சலட் ஒனியன், வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த், பண்ண நல்லா கொஞ்சம் மிகவும் வாசத்துக்கு மிகவும் நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டீஃப்ரிஜரேட்டரில் நாங்கள் வந்து ஒரு 1 hour வச்சுட்டு கொஞ்சம் கோகோனட் ஆயில் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஒலிவ் ஆயில் இஸ் குட் ஃபார் ஹெல்த், மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டு தென் யூ ஸ்டார்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு வைக்கிற வேண்டியதான். ஒரு 20-30 minutes பிரிஞ்சு பிரிஞ்சு மேலே இங்கே இருந்துச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ், ஆனால் கூடுதலான சோல்ட் நாங்கள் போட மாட்டோம். ஏனென்று சொன்னால் இதில் ஏற்கனவே கொழுப்புகளில் நிறைய சோல்ட் ஏற்கனவே அட்டாக இருக்கிறபடியாக ரால பார்த்தீங்கன்னா ரால ரெண்டைக்குமே உங்களுக்கு என்ன விசேஷமான தன்மை ரால் இருக்குதுன்னு சொன்னால், ரால வந்து தலையில் வந்து நிறைய ஊட்டைகள் அழுக்குகள் இருக்குது, அதை நீங்கள் என்ன செய்யணும்னா மிகவும் இலகுவாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணாமல் விட்டீங்கன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா ரால் எண்டைக்குமே தலைப்பக்கம் கழுவி போட்டு நிறைய உப்பு போடணும். உப்பு போட்டிங்கன்னா சுவை மிகவும் நன்றாக இருக்கும். அதாவது வந்து இப்போ இந்த லேம்பை பார்த்தீங்கன்னா இதோட சைட்டில் மிக கொழுப்பு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு கூடுதலாக நீங்கள் ஒயில் ப்ரெஸ் பண்ண தேவை, இந்த கொழுப்புலேயே அது கூடுதலாக வந்து ஃப்ரை பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்குது. தென் யா அடுத்தது என்ன சொல்கிறது, வணக்கம், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக வேஸ்ட்.